என்னடி நாளைக்கு தான் வருவேன் சொன்ன, இன்னைக்கே வந்துட்ட? அதுக்குள்ள சலிச்சிருச்சா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, ஏன் டல்லா இருக்க? சின்ன வயசுல இருந்தே சொந்த பந்தத்துக்காக ஏங்கினவன, ஆசைப்படியே கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா சொந்தமும் எனக்கு கிடைச்சது. ஆனா அது எதுவுமே நினைக்கல. என்ன சொல்ற? எல்லாரும் வேணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட நெருங்கி நெருங்கி போறேன். ஆனா ஆனா அவங்க என்னை விட்டு விலகி விலகி போறாங்க. என்னால அதை தாங்க முடியல. அனாதையா வளர்ந்த, அனாதையாவே செத்துருவேன் போல இருக்கடே. யுவர் ஆனர், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கல்யாணமானவன ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது பலவிதமான கனவுகளோட கற்பனைகளோட தான் உள்ள நுழையிறான். புகுந்த வீட்டில் அவருடைய கனவுகளும் கற்பனைகளும் தூள் தூளாகும் பொழுது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட பல திருமணங்கள் நரகத்தில் போய் முடிந்து விடுகின்றன. யுவர் ஆனர், இதோ இருக்காங்களே என் கட்சிக்காரர் சுமதி, இவங்களுக்கு கல்யாணமாயி 9 மாசம் ஆகுது. இந்த 9 மாசமா இவங்க எதை அனுபவிச்சாங்க? வீட்டில் இருக்கிற வியாதிக்கார மாமனார், வழக்கமா புடுங்குற அதே மாமியார், வீட்டில் இருக்கிற கணவரோட அக்கா, அக்காவோட கணவர், அவங்க குழந்தைங்க. ஆக இந்த 9 மாசமா என் கட்சிக்காரர் பார்த்ததெல்லாம் ஓலமும் ஒப்பாரியும் தான். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல வாழ்க்கையில முக்கியமான ஒரு அங்கம் தாம்பத்தியம், அது இவங்களுக்குள்ள நடக்கல. இவரானார் என் கட்சிக்காரர் சுமதியோட மனவேதனையும் உளைச்சலும் இந்த கோர்ட்டுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால இவர்கிட்டேந்து இவங்களுக்கு விவாகரத்து தரணும்னு இந்த கோர்ட்ட நான் பணிவோட கேட்டுக்கிறேன். சார், ஒரு புருஷ பொண்டாட்டி பிரிக்கிறதுக்கு ஏன் சார் இப்படி எல்லாரும் அலைவீங்க? கருப்பு கவுன் எதுக்கு போக மாட்டேங்கிறோம்? ஃபீஸ் நிறைய கொடுக்குறாங்க. பூவா சாப்பிட வேணாமா? உனக்கு படியலுக்கு வேணாமா? நீ வேற குடும்பஸ்தன் ஆயிட்ட, சீக்கிரமே குழந்தை பிறந்துடும். சார், யுவரானர், இந்த வழக்கை பத்தின எல்லா ஆதாரங்களும் இதுல இருக்கு. மிஸ்டர் சேகர், இந்த வழக்கில் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என் மனைவியை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது சார். அவ இல்லாம எனக்கு வாழ்க்கை கிடையாது சார். தயவு செய்து விவாகரத்து கொடுத்துடாதீங்க சார், அதை என்னால ஏத்துக்க முடியாது. உங்க சார்பில் வாதாட வக்கீல் யாரையாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? இல்ல. யுவர் ஆனர், நான் இருக்கேன். மிஸ்டர் மாதவன், யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், தாம்பத்திய சுகம் கிடைக்கலங்கிறதுக்காக இவங்க விவாகரத்து கேட்டுக்காங்க. என்ன சார் பெரிய தாம்பத்திய சுகம்? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு ஒரு பழமொழியே இருக்க, தாம்பத்திய சுகம் தான் பெருசுன்னு நினைச்சா 90 நாளைக்கு அப்புறம் கல்யாணம் ஆன அத்தனை பேரும் விவாகரத்து பண்ணிக்க வேண்டியதானே? 60 வயசுக்கு அப்புறம் உடம்பு மனசு ரெண்டுமே இல்லற சுகத்தை தேடாது. ஆனா 60 வயசுல 60ஆம் கல்யாணமும் 80 வயசுல சதாபிஷேகம் கொண்டாடுறது ஏன்? பொண்டாட்டிங்கிறவ காட்டுற அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் மட்டும்தான். கல்யாணம் ஆன அடுத்த நாள் தாய் மண்ணை காப்பாத்துறதுக்காக எல்லைக்கு போறானே ராணுவ வீரன், அவங்க பொண்டாட்டிங்க எல்லாம் தாம்பத்திய சுகம் கிடைக்கலங்கிறதுக்காக விவாகரத்து கேட்டாங்கன்னா நம்ம நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? அன்னை கஸ்தூரி பாய் காந்தி தாம்பத்திய சுகத்தை பெருசா நினைச்சிருந்தா, யுவர் ஆனர், உங்க சீட்ல ஒரு வெள்ளக்காரனா ஜட்ஜா உட்காந்துருப்பா, உங்க பின்னாடி இருக்கிற மகாத்மா போட்டோ இருந்திருக்காது. கல்யாணத்து அன்னைக்கு மூடு முடிச்சு போட்டு ஒரு பொண்ணை பொண்டாட்டி ஆக்குறோம், ஏன் தெரியுமா? வாழ்க்கைங்கிறது முடிச்ச சிக்கலும் நிறைஞ்சதுன்னு அவ தெரிஞ்சுக்கத்தான். நேத்து வந்த பொண்டாட்டி சொன்னாங்கிறதுக்காக பெத்த தாய் தகப்பன நடு ரோட்டில் விட்டுட்டு தனி குடத்துல போகாம அதே சமயத்துல பொண்டாட்டி மேலையும் பாசம் வச்சு எங்களை பிரிச்சிடாதீங்க அழுகுறானே, இவன் தான் சார் உண்மையான ஆம்பளை. அம்மா சுமதி, இப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுமா? இங்க பாருங்க சுமதி, எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, எல்லாருக்காக வாழ்றதுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு தான் தனக்குன்னு வாழ்ந்தா அதுல எந்த சந்தோஷமும் கிடைக்காது.
எதிர்தரப்பு வக்கீல் எந்த சொந்த பந்தமும் இல்லாத ஒரு தனி மரம். ஆகையால் அவருக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு இல்லை. யார் ஆனர் மதிப்புக்குரிய புதிய எதிர்கட்சி வக்கீல் மாதவன் இருக்கார. அவர் தனிமரம் அல்ல, பெரிய தோப்பு. வீட்டில் எக்கச்சக்கமான உறவுக்காரங்க இருக்காங்க. அந்த உறவுக்காரங்களால இவருடைய தாம்பத்திய வாழ்க்கையில ஏதாவது சிக்கல் ஏற்பட்டா அப்பவும் இப்படித்தான் பேசுவாரா? எங்களுக்குள்ள எந்த தாம்பத்தியம் நடக்கல சார். அதனால சார் பேசுறேன். தங்கச்சிகளோட கல்யாணம், அவங்க குடும்பத்தில் பிரச்சனை, அம்மாவோட கோபம், பொறுப்பில்லாத அப்பா, இப்படி எத்தனையோ பிரச்சனைக்கு நடுவில் நானும் என் பொண்டாட்டி கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா பேசுறது கூட இல்லை சார். அதனால அவ என்ன வெறுத்துட்டாலா, இல்லை நான் அவளை விட்டு ஓடிட்டேனா? என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு விடிவு காலம் வருங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் சார், காத்துக்கிட்டே இருப்போம் சார். சார் என் குடும்பத்தால அவ மனசு எத்தனையோ தடவை புண்பட்டிருக்கு சார், பல பிரச்சனைகள் சார். பாவ சார், அந்த பொண்ணு ஒரு வாரத்தை கூட என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதில்ல சார். எல்லாத்தையும் மனசுல போட்டுக்கிட்டு அவளே கஷ்டப்பட்டு இருக்கா சார். அபிராம் எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சது, நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணது எனக்கு தெரியல சார். அவ இல்லாம என்னால வாழவே முடியாது சார். இந்த ரெண்டு பேரையும் நீங்க பிரிச்சிடாதீங்க பிளீஸ், பிரிச்சிடாதீங்க சார். என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு டைவர்ஸ் வேண்டாம், நான் அவரோட வாழ்ந்துடுறேன். இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன். Thank you, sir. Thank you. முத முதல்ல ஜெயிச்சிருக்க, அதுவும் இல்லாம குருவையே ஜெயிச்சிருக்க, என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா நீ சொன்னியே அதுல ஒரு பாயிண்ட் தப்பு, என்ன தனி முறம் சொன்ன. Sorry, sir. பரவாயில்ல பரவாயில்ல, நான் தனி முறம்ல, எனக்கு ஒரு மகன் இருக்கா அபிராமி, ஒரு தகப்பனா இருந்து செய்ய வேண்டிய கடமையை செய்யறேன். யோ குளத்தங்கல உட்கார மாதிரி உட்கார, நேர உட்காரியா? பெருமாள் வீட்டுல இல்ல யாரு? என்ன ரொம்ப கோபமா வரீங்க மாதவன்? ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க? மாதவன் ஒன்னும் தப்பு பண்ணல, நீங்களாம் தான் தப்பு பண்றீங்க. 24 மணி நேரமும் சீட்டு எழுந்து உள்ள போங்கயா, வீட்டு விஷயமா பேசணும். வீட்டு விஷயம் பேசணுமா? நான் போலாம். நீங்க போற, உன் வீட்டு விஷயமா தான் பேசணும். நீங்க போங்க. இது பாருங்கம்மா, இங்க நான் மாதவனுடைய சீனியரா வரல, அபிராமியோட அப்பாவா வந்திருக்கிறேன். ஒரு பொண்ணு கல்யாணமான உடனே பலவித கனவுகளோட கற்பனைகளோட தான் புகுந்து விட்டுக்குள்ள நுழையரா. அப்படி நுழைஞ்சால அபிராமி, அவளுக்காக நீதி கேட்டு வந்திருக்கேன். நீதி கேட்டா? ஆராய்ச்சி பண்ணி அடிக்கல, கையில சிலம்ப காணோம், கால ரெண்டு செருப்பு இருக்குடா, ஆளுக்கு ஒண்ணு. நான் தப்பிச்சேன், இடுப்பு பெல்ட் உனக்கு தான். இங்க வயா, ரிட்டையர் ஆன உடனே கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னு சீட்டுல ஜோடி சேர்த்தியே, வீட்டுல ஜோடி சேர்ந்தாங்களான்னு விசாரிச்சியா? எங்களுக்கு என்னங்க, நாங்க சந்தோஷமா தானே தெரியறோம். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கயா, ஆனா அபிராமி சந்தோஷமா இல்ல, மாதவனும் சந்தோஷமா இல்ல. ஏம்மா, கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வாழப்போன உங்க ரெண்டு பொண்ணுங்களை வார வாரம் வரவழிச்சு அவங்க நல்லா இருக்காங்களா சௌக்கியமா இருக்காங்களான்னு விசாரிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நல்லா இருக்கலாம்னு விசாரிச்சிருக்கணும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாட்டு பாடின மாத்திரம் போறாது, குடும்ப சூழ்நிலையும் தெரிஞ்சிருக்கணும். உங்க கல்யாணம் எப்படி நடந்தது தெரியுமா? தாலி கட்டி தான். படா படா, நீ வாமா. ஏங்க என்ன பேசிக்கிட்டே ஜோடியை மாத்தி விட்டீங்க? அபிராமி இல்லைன்னா நீங்க எல்லாம் ஜோடியே சேர்ந்திருக்க மாட்டீங்கயா. எது? கல்யாணத்துக்காக உங்க வீட்டுல வாங்கின நகை காணாம போயிடுச்சுமா? அபிராமி தான் அவ அப்பா அம்மா விட்டுட்டு போன பணத்தை கொடுத்து தான் இந்த கல்யாணமே நடந்தது. அபிராமி செஞ்ச அந்த தியாகத்துக்காகத்தான் மாதவன் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டான். நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களே அவங்களுக்கு ஒரு முதலறிவு நடந்ததுன்னு, அன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல சார். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணமாகி சந்தோஷமா புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு அபிராமி நினைச்சா. முதலறிவு அன்னைக்கு அவங்க சேரல, அதுக்கப்புறம் அவங்களால சேர முடியல. எல்லாத்தையும் விட நீங்கள்லாம் அவங்கள சேர விடல.
என்ன கொடுமடா. இது பாரு மாதவா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஒரு மனுஷனுக்கு தியாக உணர்வுகள் இருக்க வேண்டியதுதான். ஆனா மத்தவங்க சுயநலமா இருக்கும்போது நம்ம தியாகத்தை காட்டினா நாம தான் முட்டாளாயிடுவோம். ஒரு பொண்ணுக்கு மாமனார், மாமியார், நாத்தனார், இதெல்லாம் நிரந்தரமான உறவு இல்ல. புருஷன்தான் நிரந்தரமான உறவு, நிஜமான உறவு. அந்த உறவு பொய்யாகாம பாத்துக்க. எங்களை மன்னிச்சு. ஹலோ, கொஞ்சம் இருக்க அபிராமி, உனக்கு போன். ஹலோ. ஹலோ, யாரு மாமாவா? ஹலோங்கிற ஒரு சின்ன வார்த்தையை வச்சே நான் தான் பேசுறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேமா. நீ எங்களை இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நாங்க யாரும் உன்னை புரிஞ்சுக்கல. அபிராமி, இத்தனை நாள் நீ உன் புருஷனை பிரிஞ்சிருந்த போதுமா, வேலையை உடனடியே ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த பஸ் பிடிச்சு வந்துருமா. அபிராமி, நான் அத்தை பேசுறேன்னு சொல்லிக்கிற அருகத இல்லாதவ. நான் புஷ்பா பேசுறேன். எப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்ப குடும்பம் உடனே பொறுத்துவா. ஹலோ, நான் குழந்தை பேசுறேம்மா. அண்ணே. அம்மா, என்னை அண்ணேனு கூப்பிடாதம்மா. உனக்கு அண்ணனா இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. மனசுல எதுவுமே நினைக்காம உடனே பிறப்பிட்டு வாமா. இங்க தங்கச்சி, நான் மணிமாரி பேசுறேன். எல்லாரும் மாதிரி ஒரு ராஜாவால மன்னிப்பு கேட்க முடியாது. நீ வா இங்க, நான் உன் காலில் விழுறேன். காலில் விழுறம்மா. மச்சான் கிட்ட பேசு, ஒரு நிமிஷம். மச்சான், மச்சான், அபிராமி. அபி, எல்லாரும் வர சொல்லிட்டாங்களே, புறப்பட்டு வா. அத்தை மாமா எல்லாரும் என்கிட்ட பேசினாங்க, என்ன வேலை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. நான் போறேன், ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அது இல்லை, நான் அது இல்லை.